Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Sudah lagi di Satras Kota Parangga. Halo. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உலகநாயகி பேசுகிறேன். உங்களுக்கு நான் வந்து சத்ராஸ் பீச் போட்டேன் இல்லைங்களா? அனுப்புறம் போட்டு சத்ராஸ் பீச் போட்டேன் இல்லைங்களா? அந்த பீச் எதிர்க்கே ஃபோட்டோ இருக்குதுங்க, அங்கே சத்ராஸ் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ உனக்கு எடுத்து உங்களுக்கு எடுத்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அதுதான் இப்போ போடுறேன் பாருங்கள். பழைய காலத்து ஃபோட்டோங்க, ஃபோட்டோ எப்படியும் அதை இருக்கும், ரொம்ப வருஷம் இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து போடுறோம். அதான் என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. இவ்வளோ பெரிய ஃபோட்டோ அழகாக நான் இருக்கேன் அந்த ஃபோட்டோ. அது வந்து ஆக்சுவலாக இங்கே இருந்த ராணிக்கிட்ட வந்து டச் பீப்புள் வாங்கி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுற ட்ரேட் பண்ணுறதுக்காக பீச் ஓரம் இருக்கிறையே அவங்களுக்கு கப்பலில் ட்ரேட் பண்ணலாம் ஈஸியாக. அப்போலாம் கப்பல் ட்ரேட் தானே ஜாஸ்தி, ட்ரேடிங் ஹார்பர்லேருந்து பண்ணுறது தான் ஜாஸ்தி. அவங்க வந்து அதுக்காக பேசி அவங்ககிட்ட ராணிக்கிட்ட வேலை வேலை கொடுத்து வாங்கி அங்கே வந்து கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. கட்டிட்டீங்கன்னா வேலை முக்கியமாக பண்ணியிருக்காங்கன்னா மஸ்லின் கிளாத் இருக்கிறீங்களா, அந்த கிளாத்தோட நூல் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, வியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸ், முத்து பவளம், நம்மளோட ஸ்பைசஸ்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபோர்ட் ஏதாவது ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற இடம் ட்ரேடிங் சென்டரு அதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டு பீரங்கி இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸில். அவங்க அது ட்ரேடிங் சென்டர்னும் போது அது எதிரிங்களும் வருவாங்க, அதையும் தான் நாங்கள் பார்க்கணும். அதனால அதுக்கும் அது இது ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. என்ன ஆச்சு, டச் வந்து அதில் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. எப்போ சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் வந்திருக்காங்க, 1606 வந்து இது அவங்க வந்து வந்திருக்கிறது வந்தது இந்தியாவுக்கு. 1648-58 இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. கட்டிட்டு ஒரு 17th century மிட்டு வரைக்கும் பண்ணியிருந்தாங்க, இருந்து நல்லா பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து அங்கே அந்த இதில் இருந்தாங்க இல்லைங்களா, டச்சு இது வந்தாங்க இல்லைங்களா, அவங்களிலேருந்து இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்கில் இருந்தவங்களோட சமாதி அங்கே. அது அதாவது கப்பல் இன்சார்ஜு இல்லை குதிரை வச்சுருந்தாங்க, குதிரை யானையை வச்சு தான் ட்ரேட் பண்ணாங்க. அது மேலே ஏற்றி அமைச்சு அந்த குதிரை படை வீரர், யானைப்படை வீரங்க, முக்கியமான பிரின்ஸுங்க இருப்பாங்க இல்லைங்களா, இளவரசருங்க, ராஜாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்களோட இதுலேயே குரூப்லேயே தலைவருங்க அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களோட சமாதி தாங்க அது அங்கே இருக்குது. அந்த சமாதி மேலேயே அவங்க பொறிச்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. அது ஏன்னா அதை பார்த்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் யாரோட சமாதி சரிங்களா. ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது வந்து சுற்றி வந்து ஒரு 4-5 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் 4-5 ஏக்கர் தேரும் அதில் வந்து பண்ணியிருந்துருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணியிருந்துருக்காங்க. அது வந்து பீச்சு கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணால், அந்த டைம் தானே பிரிட்டிஷர்ஸ் வந்தானுங்க, பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வசதியாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கிட்ட. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து இவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கூட சண்டை போட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இவங்க ஒரு 30 கப்பல் வச்சு பண்ணியிருந்துருக்காங்க அப்போ பிஸ்னஸ்ஸு. ஒரு ரகசிய அறை வந்து இது வந்து அது பீச்சுக்கு கனெக்ஷன் உண்டாங்க. இந்த ரூம்லேருந்து பீச்சுக்கு போகுமா வழி, சுரங்க வழி இருக்கும் சரிங்களா. அது இந்த போர்க்காலத்தில் போர் டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்துருக்காங்க. அது யார் கட்டினாங்கன்னு தெரியல, ஆனால் இருக்குது சரிங்களா. இப்போ என்ன ஆச்சு, அந்த இவங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கூட சண்டை போட்ட அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. கடல்லேருந்தே அடிச்சிருக்காங்க, பீரங்கி குண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, இவங்க மேலே கோட்டை மேலே அடிச்சு இது பண்ணியிருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களாம் அந்த டைமில் வந்தாங்க தெரியுமா இந்தியாவுக்கு ட்ரேடிங்க்கு. இவங்க எல்லாருக்குமே அந்த இடம் பிடிச்சிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது 3 பேரும் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இது அடிச்சு சண்டை போட்டு கடைசி என்ன பண்ணிட்டுருக்கோம், பிரிட்டிஷர்ஸ் தான் ஃப்ரெஞ்சு பீப்புள் வின் பண்ணுற மாதிரி இருந்திருக்குது. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் தான் வின் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டில். கட்சியில் டச்சை வந்து கொடுத்து அந்த இடத்த அவங்க பிரிட்டிஷர்ஸ் வேண்டி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதாங்க இதோட வரலாறு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம், மானுமெண்ட்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது. என்ன பண்ணுறது, ஃபுல்லாக முக்கால்வாசி இருந்தது நல்லா ஃபுல்லாக இருக்கிறது, முக்கால்வாசி அழிஞ்சிட்டு கால்வாசி தான் நிற்கிது. அது வரைக்கும் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறத பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக அந்த காம்பவுண்டு வால் அழகாக நிற்கிதுங்க, அந்த கோட்டையோட காம்பவுண்ட் வால் அழகாக இருக்குது. இந்த இது பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்லாம் உள்ள வீவிங் பண்ணது அந்த டோம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து குட்டி குட்டியாக வச்சுருக்காங்கல்ல, இது வந்து யானைங்களை குதிரைங்களை கட்டி வச்சுருந்துருக்காங்க. இந்த இது இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ரூம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சந்தை வியாபாரம் பண்ணியிருக்கலாம் அவங்க, இல்லை அங்கேயே உட்காந்து நெசவு பண்ணியிருக்கலாம். இது வந்து யானை குதிரைங்களுக்கு கட்டின குட்டி 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 ரூமுங்க, புரியுதா உங்களுக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து அந்த வியாபாரம் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக 4-5 ஒரு 4 ரூமும் 6 ரூமும் இருக்குதுங்க அங்கே.
அந்த மாதிரி பெரிய பெரிய ரூமுங்க. இப்போ போகிறோம் பாருங்க நாங்கள் ஒரு ரூமுக்குள்ள. அந்த ரூம் அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க, சிமெண்ட் இதுதான் வச்சு கட்டியிருந்தாங்க. டோம் மாதிரி நம்ம கும்பகோணத்துலாம் கோயிலில் இருக்கும் தெரியுமா, டோம் மாதிரி இருக்கும் கோயிலுங்க, அதே மாதிரி கட்டியிருக்காங்க. அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்லோப்பாக அழகாக மவுண்டெயின் மாதிரி கட்டியிருக்காங்க. அழகாக எல்லா ரூமுமே அப்படி தான் இருக்குது. அது ஏன் அப்படி கட்டியிருப்பாங்கன்னா, ஒருவேளை ஹீட்டு ஜாஸ்தி வராவாங்க, அந்த மாதிரி இருந்தால் ஹீட் வராமல் இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகாது, சூடாகாது இருக்க பொருள், அதனால் அந்த 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 மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஜன்னல் ஒவ்வொரு ரூம்லையும் நல்லா பெருசாக ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க, காற்று வர்றதுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க பார்த்தீங்களா. அதுதான் இது ஒரு ரூம்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒரு நாலு ரூம் இருக்குது, நாலு ரூம் பெருசு பெருசாக பார்த்தீங்களா. இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒன்றும் அங்கே கிடைக்கல, நான் இதை பார்த்து தேடி பிடிச்சி எடுத்து போட்டிருக்கேங்க கொஞ்சம் சரிங்களா. இவ்வளோதாங்க இந்த கோட்டை காட்டணும்னு நினச்சேன். ஏற்கனவே காட்டியிருப்பாங்க நிறைய பேர், நான் போய் பார்த்தேன். எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறேன்னா நானும் போட்டேன், என்னோடய வியூவர்ஸ்லாம் பார்ப்பீங்கன்ட்டு போட்டேங்க. வேறு ஒன்று எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க, யார் யார் போட்டிருக்காங்க தெரியாது எனக்கு, இருந்தாலும் நானும் போடுறேன் அதோட சரிங்களா. அடிஷ்னலாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சம் நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு போட்டிருக்கேன். இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது நம்ம சும்மா போடக்கூடாது இல்லைங்களா கோட்டையை பற்றி சொல்லும்போது, அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த பக்கம் போனீங்கன்னா, சந்திராசுக்கோ இல்லை கல்பாக்கம் போனீங்கன்னா, மகாபலிபுரம் போனீங்கன்னா தயவுசெய்து இந்த கோட்டையை போய் ஒரு விசிட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு கடை ரொம்ப கம்மி கம்மியாக தானேங்க இருக்குது, இந்த மாதிரி கோட்டைங்க மானுமெண்ட்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிறத நான் அது ஏதோ காப்பாற்றி வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு இருக்கிறத எல்லாமே அழிஞ்சிடுச்சு, இருக்கிறத காப்பாற்றி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சரிங்களா. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. அதை சொல்கிறது தாங்க வந்தேன் நான், எல்லாம் பார்ப்பேன் நான் உங்களை, உங்களை வந்து நான் அதுக்கப்புறம் திரும்ப பார்க்குறேன். அவ்வளோதான் இந்த கோட்டை, இந்த நாலு ரூம் பார்த்தீங்களா, அவ்வளோதான் இது ஒரு நாலு ரூமு. மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வேறு இருக்குது, இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சுங்க, படிக்கட் மட்டும் இருந்துச்சு. லாஸ்ட்டில் வரும் பாருங்கள் நான் காட்டுறேன், படிக்கட் ஏறுற மாதிரி இருக்கும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் ஏறி. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக முக்கால்வாசி அழிஞ்சிடுச்சு, இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்குது. அவ்வளோதான் எல்லாமே அந்த மாதிரி ரூமுங்க, அந்தலாம் அந்த ரூம் பண்ண உட்காந்து பண்ண ரூமுங்க. ஜன்னலுங்கெல்லாம் வச்சு அழகாக பெருசு பெருசாக காத்தோட்டமாக அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூம் அதான், தனித்தனியாக ரூம்ஸ் இருந்து எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு காட்டுறேன் நான். மொத்தம் கொஞ்சம் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுங்க, கிரவுண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அழிஞ்சு போய் மேலே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் அழிஞ்சு விழுந்து கிடக்குது பாருங்க. இதோ போது பார்த்தீங்களா, இதான் படிக்கட்டு, அதோடு நின்றுடும் என் ஃபோன். சைடில் கிணறு இருக்குது, சைடில் கிணறு இருந்து அதுவும் துளுத்து போச்சான், அதுவும் இல்லை இப்போ. இதான் படிக்கட்டுங்க, அவ்வளோதாங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.